அச்சா. வயிறு கெட்டு போச்சு, ரத்தம் கூட சுண்டி போச்சு. ஆனா காது மட்டும் நல்லா கேக்குது கங்கம்மா. டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கங்கம்மா, நீ ராவும் பகலுமா மாமனோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சேன்னு மனசுக்குள்ள நீ அழுகிற சத்தம் கூட எனக்கு கேக்குது கங்கம்மா. டாக்டர் பேசுறதா எனக்கு கேட்காம போயிடும். நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை கங்கம்மா, அத நீ தீர்த்து. சொல்லு மச்சா, சொல்லு. என் சக்திக்கு ஏத்த எதுனாலும் உனக்காக செய்யற மச்சா. உன்னால முடியாது கங்கம்மா. நான் செத்து வேண்டாம், வேண்டாம் கங்கம். வரீங்களா டீச்சர்? சங்கல சத்தம் பாருங்க. ஆமா டீச்சர், மணி அடிச்சா. மாமாச்சுக்கிட்டு இருக்கு, அது சாகர் போவாது. நிம்மதியா சாகட்டும் எனதான் புறப்பட்டு வந்த ராத்திரி பகல என் மச்சா
ஜெனிபர் ஜெனிபர்னு புலம்பிட்டு இருக்காரு ஐயா. கடைசி மூச்சுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் பொண்ணு பார்த்துட்டாரு நிம்மதியா அவர் கண்ணு மூடுவாரு ஐயா. யார் கலவுல சொன்னாலும் விழற ஆனா உன் பொண்ண ஒரே ஒரு தடவை ஊருக்கு அனுப்பிவையா. கங்கம்மா உன் நிலைமை எனக்கு புரியுதும்மா. ஜெனிபர் அங்க வரலன்னா உன் மாமா ஒருத்தரோட உசுறுதாம்மா போவோம். ஆனா அவ அங்க வந்துட்டா எங்க எல்லாரோட உசுரும் போயிடும்மா. ஐயா நீங்க கஷ்டப்பட்டு கட்டின குருவி கூட களைஞ்சு போயிடுமேன்னு கவலைப்படுறீங்க. நான் ஒரு குருவியே செத்து போயிடுமேன்னு பயப்படுறேன் ஐயா. உனக்கு நான் எந்த விதத்துல சமாதானம் சொல்றதுன்னு தெரியலம்மா. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்பத்தான் ரெண்டு பேரும் ஒன்னா நெருங்கி பழகிறாங்க. இப்ப நீ வந்த விஷயம் தெரிஞ்சது மறுபடியும் ரெண்டு பேரும் வடக்கு தெற்கா வாழ ஆரம்பிச்சிருவாங்கம்மா. நல்ல காலம் மாப்பிள்ள ஆரம்பிச்சு பெரிய சேர்க்கார். என் வயசை பத்தி கூட எனக்கு கவலை இல்லம்மா. உன் காலில் விழுந்து கஞ்சி கேட்கிறம்மா. உன் சூறு தெரியாம போயிடுமா. அங்க ஒரு ஜீவன் இவளை பார்க்கணும்னு தவிச்சிட்டு இருக்கு. ஒரு தடவை ஜெனிஃபர் போய் பார்த்துட்டு வரதுல தப்பில்ல லாரன்ஸ். ஜெனிஃபர் மனசு எனக்கு முதலே தெரியும்ப்பா. நோய் இருக்கவங்கள நாடி பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நொந்து இருக்கவங்கள கண்ணு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். புதுசாக சந்திக்கிற ரெண்டு பேர் ஹலோன்னு சொல்லி கை கொடுக்கறதுக்கோ கணவன் மனைவியாக கை பிடிக்கிறதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு. தங்கத்திலே செய்து கிளி கூண்டா இருந்தாலும் அதில் தங்கிருக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது கிளிதானே. ஜெனிஃபர் மை காட் நீங்க தானா அது? ஆமா டாக்டர், நான் சின்னப்பதாஸ் அவசரமா பார்க்கணும். அவர் எந்த வார்டில் இருக்காரு? யூ காண்ட் மீட் ஹிம். ஐ அம் வெரி சாரி மேடம். உண்மையிலேயே நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் நல்லா ஆகணும் நீங்க நினைச்சா அவரை பார்க்காம இருக்கிறது நல்லதுமா? பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் டாக்டர். ப்ளீஸ் மேடம் காம் டவுன், டேக் எ சீட். சாதாரணமா இருக்கிற நீங்களே இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டீங்களே. இப்போ பேஷண்ட் இருக்கிற கண்டிஷன்ல எந்த விதமான அதிர்ச்சியும் அவரால் தாங்கிக்க முடியாது. ஹீஸ் இன் எ வெரி பேட் ஷேப். இப்போ நீங்க அவரை பார்க்கறது அவர் உயிருக்கு ஆபத்தா கூட முடியலாம். இன்னும் ரெண்டு மூணு வாரத்துல அவரை ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது கிடைக்க நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வேணா நீங்க வந்து அவரை பார்த்துட்டு போகலாம். மிஸ் ஜெனிஃபர், சின்னப்பதாசுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். நீங்க அவசியம் பார்க்கணும்னா டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு போங்க. Thank you.
அந்த கடவுளா பார்த்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு என் நெஞ்சில பால வாத்துட்ட. எனக்கு இது போதும். உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு என் பேரை வச்சு வாய் நிறைய கூப்பிடு மச்சான். காதல் கூட கடவுள் மாதிரி காலதேச தூரங்களை கடந்தது. காதல் என்னும் அமுத அலைகள் அடித்துக் கொண்டே இருப்பதனால்தான் இன்னும் இந்த பிரபஞ்சம் ஈரமாகவே இருக்கிறது.